அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் அதை பண்ணுறதால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்ன அப்படின்றது. அது வந்து டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு 1992 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2013 நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, சோஷியல் இன்டக்ரேஷன் த்ரூ இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்ட்டு, டாக்டர் அம்பேத்கர் பேரால். அது பிரகாரம் பார்த்திங்கன்னா, நம்ம கலப்பு திருமணம் அதுக்கான கண்டிஷன் என்னென்ன, அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணம் அப்படின்றப்போ அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, 2.5 lakhs கொடுக்குறாங்க. இனிஷியலாக 1.5 lakhs த்ரூ ஜாயிண்ட் அக்கௌண்ட், ரெண்டு பேர் பேரில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. மீதி 1 lakh வந்து த்ரூ என்எஸ்சி பாண்ட், அதை நேஷனல் ஸ்கீம் ஸ்கீமில் போட்டு கொடுத்துருவாங்க. அது 3 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு லாக்கிங் பீரியடாக இருக்கும், 3 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் அதை எடுக்க முடியும். சரி, இதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு பேரில் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் எஸ்சி ஆர் எஸ்டியாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த மேரேஜ் ஆஸ் பர் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பிரகாரம் இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மூணாவது, இந்த ப்ரொப்போசல் கல்யாணம் முடிஞ்சு இந்த ப்ரொப்போசலை வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கிறதான வாய்ப்பு அதிகம். இது மூணு. இது நாலாவது ஒன்று இருக்குது, அது என்னதுன்னா, இது வந்து ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு மேரேஜாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதாங்க கண்டிஷன், முக்கியமான எலிஜிபிலிட்டிஸ் இதுதான் கண்டிஷன். இது நாளும் பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க, ரெண்டு பேரோட ஆதார் கார்டு, ரெண்டு பேரோட பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இது மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆக்ட், மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட். இது வந்து நீங்கள் எப்படி வாங்கணும்னா, த்ரூ தாசில்தார், நம்ம லோக்கல் தாசில்தார்கிட்ட போய்ட்டு அப்ளை பண்ணி வாங்கணும். அவர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அவர் அப்ரூவ் பண்ணி அவர் பேரில் தான் இருக்கணும், கையெழுத்து வந்து அவர் பேரில் தான் இருக்கணும், தாசில்தார் கையில். இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் இந்த லிங்க், அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் வழியாக நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி லோக்கல் எம்எல்ஏ, அதாவது இப்போது லைவாக இருக்கிற ஆக்டிவாக இருக்கிற எம்எல்ஏ ஆர் எம்பி ஆர் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் கலெக்டர் இவங்ககிட்ட நீங்கள் வந்து கொடுத்து அவங்ககிட்ட சைன் வாங்கணும். அப்ளை பண்ணால் ப்ரப்போசல் அவங்ககிட்ட கொடுக்கணும், அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு சார்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸோ இல்லை அப்பர் கிளாஸ்க்கோ வந்து மேபி இது யூஸ்ஃபுல்லாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். காரணம்னா, இந்த ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு தெரிலங்க. இது 2013 கொண்டு வந்தாங்களே தவிர, அதோடய ஸ்கீமோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த நாட்டில் ஒரு 500 பேருக்காவது இந்த பெனிஃபிட் போய் சேரணுன்றது. ஆனால் 2013-14 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வெறும் 19 couples பேருக்கு தாங்க இந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஏன்னா அப்ளை பண்ணதே ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் அவங்க வந்து கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தானே கொடுப்பாங்க. அதுக்கு தான் பார்த்தா வெறும் 19 பேருக்கு தான் போய் சேர்ந்துருக்கு இந்த பெனிஃபிட். அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 2010-12 பார்த்தீங்கன்னா, ஒரு 59 பேர், 2010-17 வெறும் 59 பேருக்கு தாங்க இந்த பெனிஃபிட் பேசியிருந்திருக்கு. அப்போது பெனிஃபிட் இருந்தும் யாரும் யூட்டிலைஸ் பண்ணாமல் தானே இருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க, இல்லை நம்மளுக்கு சுற்றி இருக்கிற மக்கள் யாராவது இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதை வந்து விழிப்புணர்வாக இந்த வீடியோ இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். சரி, இதில் வேறு என்னென்னா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 500 வந்து மொத்த கண்ட்ரி கூட ஒரு டோட்டல் கப்புள்ஸ் 500 couplesன்றது எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம். அது வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற இது எப்படி பகிர்ந்து ப்ரொபோஷனல் ரேஷியோவாக அந்தந்த ஸ்டேட்டில் எவ்வளோ எஸ்சி இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்த ஸ்டேட்டு எவ்வளோ, பட் அந்த ரேஷியோக்கெல்லாம் ஒன்றும் ரீச் ஆகலை, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாராவது முடியுமோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பெனிஃபிட் இதில் ஒன்று ஒன்று தராங்கன்னா,
டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு ஒருத்தர். அவங்க நம்ம வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அவங்க ஃபஸ்ட்டு ஃபீமேல் டாக்டர், புதுக்கோட்டில் பிறந்தவங்க. அவங்க பேரில் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பெனிஃபிட் அப்படின்றது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 10வது 12வது படித்தவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டும், டிகிரி படித்தவங்களும் ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. 10வது 12வது அவங்களுக்கு வந்து ஒரு 25,000 ரூபா கொடுக்குறாங்க. அதில் வந்து 15,000 கேஷாக செக்காக கொடுத்துட்றாங்க, மீதி 10,000 இப்போ எஃப்டியில் போட்டுறாங்க. கிராஜுவேட் இருந்தால் 30,000 கொடுக்குறாங்க, அதில் 20,000 வந்து பாண்டில் போட்டு, 50,000 கொடுக்குறாங்க, 50,000 30,000 பாண்டாக போட்டு 20,000 வந்து செக்காக கேஷாக கொடுத்துட்றாங்க. ஸோ ரெண்டு பெனிஃபிட் இருக்குது இதில். அது இல்லாமல் நீங்கள் இந்த இன்டர் கேஷ் மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா போய் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி வச்சிங்க. இது வந்து கோட்டா பிரகாரம் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் அங்கே போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சேஞ்சில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் அவங்க சொல்லுவாங்க, அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். இது தவிர என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை தவிர வேறு எதுவும் இங்கே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.